ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರಚೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶ್ರೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 10/8/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. அதிகாலை 5:59 பின்பு சப்தமி. நட்சத்திரம் அசுவதி. இரவு 9:57 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 3:15 to 4:15 வரை. ராகு காலம் காலை 7:30 to 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதால மன உறுதி மனோதைரியம் அதிகரிக்கும். எதிர்கால சிந்தனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டபடி செயல்படக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதுமையான சிந்தனைகளும் புதுமையான செயல்பாடுகளும் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த கால கடன் தொலைகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் DM. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய யதார்த்தமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும், பண வரவு மிகுதியாகும், மனோதைரியமும் மன நிம்மதியும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதுரியமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் WA. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்திகள் வரக்கூடிய மன நிறைவான நாள். ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய அளவுக்கு திட்டங்களும் அதற்கான செயல்பாடுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உண்மையான காதலை உணர வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், அந்த உண்மையான காதலுக்கு பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் SR. கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அதற்கும் மேலான சிறப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். தீராத நோய் தொல்லையிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், கடன் தொல்லையிலிருந்து விலகி வரக்கூடிய நாளாகவும், கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவரி ராஜ பெருமாள். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் BJ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயம் அதிகரிக்கும். பொதுவாகவே அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது தொழில் ரீதியான வகையில் அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றக்கூடிய வகையில் சுப விரயங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகுது அப்படிங்கிறத விட அந்த எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஸ்வருத லட்சுமி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் ZS. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பதவி பிளஸ் உதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் உபஜெய லாபஸ்தானத்தில்
சூரிய பகவான் இருக்கிறதுனால கௌரவம் அதிகரிக்கும், அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அரசு வேலையில் உள்ளவங்க கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்கு பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் மீண்டும் பணியில் அமரக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துவரம் பருப்பு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிப்பிள்ளையார். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் OW. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் வாய்ப்புகளும் உருவாகும். அதே பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் வரவுகள், திடீர் யோசனைகள், திடீர் தொழில் அமைப்புகள் பற்றிய அல்லது திடீர் தொழில் வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மிகப்பெரிய அம்சங்கள் கிடைக்கக்கூடிய, அதாவது நிரந்தரமான உத்தியோகம், நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் DY. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டகாலங்கள் விலகும். கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானமும் அதன் மூலமாக வெகுமானமும் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். இதே தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளும் புதிய முயற்சிகளும் புதிய செயல்பாடுகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் DX. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருந்து அசுரகுரு தேவகுரு இரண்டுமே ஒருவருக்கொருவர் சரி சப்தம பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் அதே சமயத்தில் வந்து புதிய புதிய சாதனைகளையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவங்க புதிய சாதனையை அல்லது புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்ர நாமம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் LE. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒரு சில பேருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு பக்கத்து பூமி வாங்கக்கூடிய அல்லது பக்கத்து நிலத்தை வாங்கக்கூடிய அல்லது தோப்பு துறவுகள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோயிலுக்கு மணிச்சத்தம் கேட்டால் மனசுக்குள்ளேயே நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் DY. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனை பெரும்பகுதியான நன்மைகளை இன்றைய நாளில் சேர்க்கும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமான அதே சமயத்தில் வந்து ஆண்களுக்கு மேலான வருமானம் மிக்க ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏற்கனவே உத்தியோகத்தை இழந்த ஒரு சில பேருக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நல் உத்தியோகம் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பல்லியின் சயனம் கேட்டால் நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவநீதேஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் ZN. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நிலையான லாபங்களும் நிச்சயமான க்ஷேமங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய செயல்பாடுகள், இருக்கிற தொழிலில் அதாவது செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து சூட்சமமான செயல்பாடுகளை கடைபிடித்து மிகப்பெரிய சூழ்ச்சியோடு மேன்மையை கையாளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார லட்சுமி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்டை எழுத்துக்கள் எஸ் என். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம். இது பொது பலன் தான். இருந்தாலும் உங்களுடைய பிறந்தகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, கொள்கையோடு வாழ வேண்டிய நாம கொரோனாவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற விஷயத்தையும் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.